வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய ஓய்வு திட்டத்திற்கு பதிலாக பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர ஆலோசனை மேற்கொள்வோம் என மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பாட்னாவில் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 2004 கைவிடப்பட்ட பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தற்போது தெரிவித்து வருகின்றன. மேலும் காங்கிரஸாலும் ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அதை அமல்படுத்த முயன்று வருகின்றனர். ஆனால் பழைய ஓய்வு திட்டம் அரசின் மீது கடுமையான சுமையை ஏற்படுத்தும் என பாஜக அதனை எதிர்த்து வருகிறது. இருப்பினும் சில தலைவர்கள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வாய்ப்பில்லை என மகாராஷ்டிராவை ஆளும் சிவசேனா பாஜக அரசு சமீபத்தில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து எதிர்மறையாக ஏதும் நாங்கள் எண்ணவில்லை, நிதி மற்றும் அது சார்ந்த துறை வல்லுநர்களுடன் கலந்தாலோசிக்க உள்ளோம், என்ன முடிவாக இருந்தாலும் அது நீண்ட காலத்திற்காக இருக்குமே அன்றி குறுகிய காலத்திற்காக இருக்காது. பழைய ஓய்வு திட்டம் குறித்து அவர்கள் பேச மட்டுமே செய்வார்கள், ஆனால் தற்போதைய ஓய்வூதிய திட்டத்தை விடுத்து பழையதற்கு மாற்ற எங்களால் மட்டுமே முடியும், அவர்களால் முடியவே முடியாது என்றார். தற்போது அவுரங்காபாத் டீச்சர்ஸ் தொகுதியில் வரும் ஜனவரி 3 தேர்தல் நடைபெறுகிறது. அதன் பரப்புரையில் ஆளும் தரப்பினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக கடந்த டிசம்பர் 1 நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பழைய ஓய்வு திட்டம் குறித்து பாஜக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு தேவேந்திர பட்னாவிஸ் பழைய ஓய்வு திட்டத்தை அரசு மீண்டும் கொண்டு வராது, இதன் மூலம் மாநில அரசின் கருவூலத்திற்கு 1.1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பழைய ஓய்வு திட்டத்தின்படி 20 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கும். ஆனால் அதன் நிதி சுமை முழுவதுமாக அரசாங்கத்தின் மீது இருந்தது. ஊழியர்களிடமிருந்து எந்த நிதி வசூலிக்கப்படவில்லை. புதிய ஓய்வு திட்டத்தின் கீழ் அரசாங்கம் மற்றும் ஊழியர்கள் இருவரும் சம்பளத்தில் முறையே 10% மற்றும் 14% ஓய்வூதியம் நிதிக்கு பங்களிக்கின்றனர். இதனால் பின்னால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.